முயற்சி செய்தால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை. சாதிப்போம், சாதனையாளராய் மாறுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மாடல் 1 பார்த்துருக்கோம். அதை பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். Question number 1, ஹெட்டிங்க்கு நம்ம எப்பவும் போல் கால்குலேஷன் தான் போடுவோம், சரிங்களா? இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 34. அப்போது கால்குலேஷன் எப்படி போடுவோம்? டிகிரி பார்த்தீங்கன்னா 75. அப்போது கால்குலேஷன் 65 எடுத்து போனலையா? 65. இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 34. அப்போது இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும், 31 வரும். 2 டிவைட் பண்ணுறதுனால 32 நம்ம மாற்றிக்கிறோம், சரிங்களா? இல்லைன்னா பாயிண்டிங்கில் வரும் இல்லையா, அதனால். அப்போது +10 அப்படிங்கிறப்போ 26. 26 தான் நம்ம வந்துட்டு இந்த ஹெட்டிங் அப்படிங்கிறத அடிப்போம், சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டிக் விடுவோம், சரிங்களா? இங்கே ஜூட் டிஹெச் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஜூட் க்ரோயிங் அப்படின்னு தான் அடிக்கணும். டிஹெச்சில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அடித்து விட்ட மாதிரி விட்டுருக்காங்க. இது அதுதான் இது மீனிங், டெலிட் அப்படின்னு அர்த்தம். இது வந்துட்டு டி, சரிங்களா? டெலிட் அப்படின்னு அர்த்தம். எதை டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிஹெச்சை டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஜூட் க்ரோயிங் ஏரியாஸ் இன் இந்தியன் யூனியன் அப்படிங்கிறத அடிப்போம். டபுள் டிக் வந்துட்டு விடுவோம். அடுத்து இந்த லைன் அடிப்போம். அதுக்கு அடுத்து நம்ம இதுக்கான கால்குலேஷன்ஸ் போடணும். லாஸ்ட்லேருந்து தானே நம்ம எப்போவுமே வருவோம். அப்போது டிகிரி 75, அந்த 75 அப்படி போடலாம். மைனஸ் இந்த காலமில் எது பெருசு பார்த்தாலே தெரியுது, இதோட கவுண்டிங் 4, மற்றதெல்லாம் 3, 2 அந்த மாதிரி இருக்குது. அப்போ 4 அப்படிங்கிறதான் எடுப்போம். 4ங்கிறப்போ +2 ஆட் பண்ணுவோங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ 4ங்கிறப்போ 6, சரிங்களா? +2 வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணுவோம். இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி மாடல் 1 நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா? ஓகே, 75 - 6. அப்போது 75 - 6 பண்ணால் இங்கே ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூ வச்சு கீழே கொண்டு வரணும், சரிங்களா? அப்போது இங்கே என்ன வரும், 69 வரும். இந்த 69 அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க, 69 - அடுத்த காலம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 தான் பெருசு, இந்த காலம்லேயும் 4 தான் பெருசு, இந்த காலம்லேயும் 4 தான் பெருசு. ஸோ பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது, ஏன்னா மற்றதெல்லாம் கீழே வந்துட்டு சின்னதாக இருக்குது, சின்ன வேல்யூஸாக இருக்குது. அப்போ 4ங்கிறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 வரும், 63. அப்போ இந்த 63 கீழே அப்படியே கொண்டு வந்துடுங்க, மைனஸ் அடுத்த காலம். 4 தான் பெருசுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது 4ங்கிறப்போ 6 நம்ம கன்சிடர் பண்ணுவோம், 2 ஆட் பண்ணுவோம், 6 கன்சிடர் பண்ணுவோம். 57, இந்த 57 அப்படி கீழே கொண்டு வந்துருங்க. அடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா 4 தான் பெருசு, அப்போது 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 ஆகும், 51, சரிங்களா? இது எல்லாத்துலேயுமே +2ங்கிறது வந்துட்டு ஆட் பண்ணணும், இது வந்துட்டு காமன், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், லைன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்துட்டு லைன் வேல்யூ. ஓகே, அப்போது எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறப்போ இது கூட +2 வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா, தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தனால 69 அப்படிங்கிறப்போ 71, 63 - 65, 57 - 59, 51 - 53. இது கூட +2 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும், சரிங்களா? அப்போ இது தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்குவோம். இது லைனோட வேல்யூ, நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது லைனோட வேல்யூ. அது கூட +2 ஆட் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்குது இல்லையா, அதுதான் நம்ம வந்துட்டு அடிக்கிறதுக்கான வேல்யூ, சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா, இதுக்கு கால்குலேஷன் போடணும். இந்த லைனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது ஃபஸ்ட்டு காலம் லைனோட வேல்யூ 51, சரிங்களா? அப்போது 51 மைனஸ் மார்ஜின் வேல்யூ, மார்ஜின் என்ன, 10 தானே நம்மளுக்கு. அப்போது 51 - 10, 41 வரும். மைனஸ் இதில் இதோட கவுண்டிங் பார்க்கணும், இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 4. அப்போது 41 - 4, அப்போது நம்மளுக்கு வந்துட்டு 37 வரும். இப்போ 2 டிவைட் பண்ணணும், அதனால் நான் 38 மாற்றிக்கிறேன். டிவைடட் பை 2, 19 +10, இங்கே மைனஸ் பண்ணுற 10 இங்கே ஆட் பண்ணுவோம், அப்போது 29, சரிங்களா?
29 ல தான் நம்ம வந்துட்டு ஏரியா அப்படிங்கிறத அடிப்போம். ஓகேங்களா? ஓகே, இந்த லைன் அடிக்கிறோம், 29 ல ஏரியா அப்படிங்கிறத அடிக்கிறோம். அடுத்து இங்கே வரும், இங்கே எல்லாமே ஹெட்டிங் தான் பெருசு, சரிங்களா? உள்ள இருக்க வேல்யூ சின்னது, இங்கே எல்லாமே ஹெட்டிங் தானே பெருசு. அப்போது நம்ம என்ன டிகிரி ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ அதில் டைரெக்டாக நம்ம அடிச்சிடலாம். இங்கே என்ன டிகிரி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 53. அப்போ 53 1936 அப்படிங்கிறத அடிப்போம். அடுத்து 59, 65, 71 அந்தந்த டிகிரியில் இந்த வேல்யூஸ் அடிச்சிடலாம். அடுத்து அதுக்கு அடுத்த லைன்லேயே நம்ம கோடு போடுவோம். எகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் டிக் விடுவோம், சரிங்களா? வெஸ்ட் பெங்கால், டபிள்யூ பியும் கேபிட்டல் லெட்டரில் அடிப்போம். இதுக்கு நேராக இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் வந்துட்டு நம்ம பண்ணணும், சரிங்களா? சென்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 4, கீழே எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது, 3 டிஜிட் தான் பெருசு, அதுக்கப்புறம் 2. அப்போது கீழே உள்ள பார்த்தீங்கன்னா 3 பெருசு, 3 தான் இருக்குது, அதுக்கப்புறம் 2 இருக்குது. 3ங்கிறப்போ இந்த 4க்கு 3 சென்டர் பண்ணணும். ஆல்ரெடி சென்டர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துருப்போம், சரிங்களா? டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, 4 - 3, 4 - 3 = 1, டிஃப்ரென்ஸ் 1. அப்போது இது பார்த்தீங்கன்னா நான் 53 டிகிரியில் அடிப்பேன், சரிங்களா? அப்போது டிஃப்ரென்ஸ் 1ங்கிறப்போ ஒரே ஒரு ஸ்பேஸ் விட்டு 54 இந்த வேல்யூ வந்துட்டு அடிக்கணும், சரிங்களா? இப்போ 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 20 இதுக்கு சென்டர் பண்ணக்கூடாது, ஹெட்டிங்க்கு சென்டர் பண்ணக்கூடாது. அதன் 20 எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளே இருக்க வேல்யூவில் எது பெருசோ, ஃபார் எக்ஸாம்பிள் 198, 480, 713, இது தான் பெருசு. இந்த வேல்யூஸ்க்கு டிஜிட் வைஸ் அடிக்கணும், ஹெட்டிங்க்கு சென்டர் 20 பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்போது 198 அப்படிங்கிறப்போ 20 இந்த 9க்கு நேராக அடிப்போம். அப்போது 9க்கு நேராக 2, 8க்கு நேராக 0, அந்த மாதிரி அடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் வேல்யூ வந்துட்டு 1னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், இப்படி 1னு கொடுத்துருக்காங்க, அப்போ எப்படி அடிப்போம்? அப்போ இந்த உள்ளே இருக்க வேல்யூவில் எது பெருசு அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 713, 198, 480 இது தான் பெருசாக இருக்குது. அப்போது அந்த டிஜிட் வைஸுங்கிறப்போ லாஸ்ட்டாக இருக்க வேல்யூ 803 இதெல்லாம் தானே லாஸ்ட்டாக இருக்குது, இதுக்கு நேராக தான் இந்த 1 அப்படிங்கிறத அடிக்கணும், சரிங்களா? 1 ஹெட்டிங்க்கு சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ் அடிக்கணும் உள்ள, ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை சென்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங் பெருசாக இருக்குது, உள்ளே எந்த வேல்யூ பெருசு அப்படின்னு பார்க்கணும். ஹெட்டிங் பெருசு, ஓகே, ஹெட்டிங்கை வச்சுக்கோங்க, ஹெட்டிங் 4, ஓகே பெருசு, உள்ளே எந்த வேல்யூ பெருசு? அப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் தான் இருக்குது, 3 டிஜிட்டில் தான் இருக்குது, அப்போ 3. அப்போ அந்த ஹெட்டிங்க்கு அந்த வேல்யூவை நம்ம சென்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த 1ங்கிறது எந்த வேல்யூவில் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே நம்ம பார்த்தீங்கன்னா 59 அடிப்போம், அதே மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4, இங்கே பார்த்தீங்கன்னா 3. அப்போ டிஃப்ரென்ஸ் 1, ஒரு ஒரு ஸ்பேஸ் விட்டு 9க்கு நேராக அடிக்கணும், சரிங்களா? அப்போ இது 59 அடிப்பேன், ஒரு ஸ்பேஸ் விட்டுனா இது 60 வரும். அப்போ 60 தான் நான் இது வந்துட்டு அடிப்பேன், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வேல்யூக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்க வேல்யூ வரும், 8 அப்படிங்கிறது வரும், சரிங்களா? இங்கேயும் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது 8 அப்படிங்கிறது இங்கே வரணும், 8 இங்கே வரும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா TRS கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அப்போது டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு அர்த்தம், TRS அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு அர்த்தம். 5 இங்கிட்டு வரும், 3 இங்கிட்டு வரும், 315 வராது, 530 அப்படின்னு வரும், சரிங்களா? ஓகே, ரைட். இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு சென்டர் பண்ணுறத அடிப்போம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க TRS, அதுவும் டிரான்ஸ்லேட் தான். 480ங்கிறது வந்து மேலே வரும், ஸோ இங்கே வந்துட்டு 480 வரும், 20 அப்படிங்கிறது இங்கே வரும், சரிங்களா? ஓகே, ரைட். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ 0 வந்துட்டு இங்கே வரும். ஓகே, சென்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து இதே மாதிரி தான் சென்டர் பண்ணணும், 65 இதை அடிக்கிறோம், இதை பார்த்தீங்கன்னா 71 அடிக்கிறோம். இது எல்லாமே பெருசு, அதனால் இதை வச்சு தான் கால்குலேஷன் போட்டோம், அதெல்லாம் அந்தந்த ஃபைன் பண்ண டிகிரியில் அடிக்கிறோம் பார்த்துட்டோம். 65 அப்படிங்கிறப்போ இதை வந்துட்டு நான் சென்டர் பண்ணணும். இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 530, இது எப்படி சென்டர் பண்ணுவீங்க? இது 4, இது 3, அப்போ டிஃப்ரென்ஸ் 1, ஒரு ஸ்பேஸ் விட்டு 66 இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 4, இதோட கவுண்டிங் 3, டிஃப்ரென்ஸ் 1. 71ங்கிறப்போ 72 ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு ஸ்பேஸ் விட்டு, ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது 72 அடிக்கிறீங்க, அப்போ இது எங்கே வரும்?
72 அப்படிங்கிறப்போ இது 73ல 73ல தான் நம்ம வந்துட்டு இந்த 40 அப்படிங்கிறத அடிப்போம். அதாவது இந்த டிஜிட்டுக்கு நேராக தான் அடிப்போம், சரிங்களா? லாஸ்ட்டாக இருக்க டிஜிட் வைஸ் நம்ம வந்துட்டு அடிப்போம். அதே மாதிரி தான் இதுவும் 60ல இது அடிக்கிறீங்க அப்படின்னா 61ல தான் இந்த 18 அப்படிங்கிறத அடிப்போம். அதே மாதிரி தான் இந்த 20யும், சரிங்களா? 20 கீழே வந்துடும். அதாவது ஒரிசாக்கு நேராக தான் நம்ம வந்துட்டு 20 அப்படிங்கிறத அடிக்க போகிறோம். அப்போ 54ல இது அடிக்கிறோம் அப்படின்னா 55வது டிகிரியில் தான் 20 அப்படிங்கிறத அடிப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் அடிக்கிறீங்க, டபுள் டிக். பீகார் அடிக்கிறீங்க, எகெயின் டபுள் டிக் விட்டு அடுத்தது ஒரிசாக்கு அப்புறம் டபுள் டிக், அடுத்து அஸ்ஸாம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிக் வரும். ஸோ ஒவ்வொரு வேர்டுலேயும் ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டர். அதே மாதிரி இங்கே சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த மாதிரி சிம்பிள் வந்தால் என்ன அர்த்தம், இந்த மாதிரி சிம்பிள் வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் அடிக்கணும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இங்கிலீஷ் ஜூனியர் க்வெஸ்சன் நம்பர் 1 வந்துட்டு முடியுது. இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.